பயாலஜி சி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து என்ன தான், ஒன் ஆஃப் த பிரைமரி கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஜுவாலஜி. ஓகேங்களா, ஹனிபீஸில் ஒரு ஹேப்ளோ டிப்ளான்டிக் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஹேப்ளோ டிப்ளான்டிக்னா என்ன, ஹனிபீஸில் வந்து ஏன் நடக்கணும், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஹேப்ளாய்ட் என்னென்னு பார்த்துங்க. ஹேப்ளாய்டுங்கிறது ஒற்றை மையம், சிங்கிளாக இருந்தால் ஹேப்ளாய்டு, ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான். ஹேப்ளாய்டு ப்ளஸ் ஹேப்ளாய்டிஸ் டிப்ளாய்டு, அப்போ டிப்ளாய்டு டூ என். ஓகேங்களா, அப்போ ஹேப்ளோ ஒரு சிங்கிள், ஒற்றை மையம் இருக்குது, டிப்ளாய்டு என்னது இரட்டை மையம், ரெண்டுமே இருக்குது. அப்போ ஹேப்ளோ டிப்ளாய்டுனா என்னென்னா இன் ஹனிபீஸ். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஓரியண்டட் கொடுக்குற கொஸ்டின்ஸு. ஃபைமர் கவர்னர் இன் ஹைமினோப்டரின் ஹைமினோப்டரான்ஸ் இன்செக்ட்னா என்னென்னா, நாலு விங்ஸ் இருக்கும், நாலு விங்ஸ் எந்த இன்செக்ட்லாம் இருக்காது, எல்லாமே அந்த கேட்டகரி பார்த்து திஸ் டிவிஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்செக்ட் சச் அஸ் ஹனிபீஸ் அண்ட் வாஸ்ப் குலவின்னு சொல்லுவாங்க. அது அது கடைசி அப்படியே ஸ்டிங் பண்ணும். ஓகேங்களா, இ மெக்கானிசம்ஸ் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ் கால்டு ஹேப்ளோ டிப்ளாய்டி, ஹேப்ளோ டிப்ளாய்டி மெக்கானிசம்ஸ். இந்த இன்செக்ட் கேட்டகரியில் மட்டும் என்ன இருக்கான், இந்த ஹேப்ளோ டிப்ளாய்டி கண்டிஷன்ஸ் வந்து இருக்கான். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஹேப்ளோ டிப்ளாய்டு இன் ஹனிபீஸ். இப்போ ஹனிபீஸில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பைமார்க் கொஸ்டின்ஸ், இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஹேப்ளோ டிப்ளாய்டி சைக்கிளில் ஹனிபீஸை பாருங்கள், ஃபீமேல் வந்து டிப்ளாய்டு நேச்சர், மேல் வந்து ஹேப்ளாய்டு, ஒரே ஒன்றே ஒரு ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது, அது ஒன்று என், இது டூ என். அதனால தான் டிப்ளாய்டு ஹேப்ளாய்டுன்னு சொல்லிட்டேன். இப்போ இதில் வந்து டூ என்னுங்க அப்படிங்கும்போது டிப்ளாய்டு இருக்கிறதுனால எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது, 32. 32 குரோமோசோம்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னா, மியாசிஸ் நடந்து ரெண்டாக மாறுது, ரெண்டு டிவைட் ஆகுது, அதாவது 16 என் 16 என். ஓகேங்களா, அதாவது இப்போ என்ன மேரேஜ், இது வந்து ஹேப்ளாய்டு மேரேஜ், ரெண்டு ஹேப்ளாய்டு மேரேஜ், ஹேப்ளாய்டோட இன்னொரு ஹேப்ளாய்ட் சேர்ந்தது டிப்ளாய்டு. ஓகேங்களா, இப்போ இதில் ரெண்டு எக்கு உருவாயிருக்கு, இதுதான் வந்து ஃபீமேல். மேல் எடுத்துக்கிட்டால் ஹேப்ளாய்டு, அதில் வந்து 16 குரோமோசோம்ஸ் இருக்குது, அங்கே நடக்கிற மைட்டாசிஸ் செல்லுஷன் நடக்குது. ஒரு மாதிரி கொஸ்டினில் கேட்பாங்க, எங்கே மைட்டாசிஸ் எங்கே மியாசிஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே உள்ள எக்கு, இங்கே என்ன இருக்குப்பா, ஸ்பெர்ம் இருக்கும், ஏன்னா மேல் ஒன்று தானே இருக்குங்க. இப்போ ஏதோ ஒரு எக்கோட கனெக்ஷன் ஆகுது, இந்த எக்கு கனெக்ஷன் தான், 16 16 32. அப்போ இங்கே உருவாகிறதுலாம் என்னது, 32. அப்போ ஃபீமேல் ஹனிபீஸ் வந்து உருவாகுது. அப்போ நார்மலாக வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து கரு உருவானுச்சுன்னா உருவாகிற குழந்தை அனைத்துமே என்னது, ஃபீமேல். அந்த ஃபீமேலனா என்னது, ஒன்று குயின், குயின் பி, குயின் பினா ராணி தேனிம்பாங்க. அடுத்து ஒர்க்கர் பி, ஒர்க்கர் பி வந்து இன்ஃபெர்டிலாக இருக்கும், குயின் பி வந்து ஃபெர்டிலாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு வந்து ராயல் ஜெல்லின்னு ஒரு அது ஒரு ஃபுட்டு, அந்த ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர் பியில் ஒரு தேனி எதாவது மாறிடுதான், ஒரு ஹனி பி ஃபார்ம் த குயின் பி, ஃபார்ம் த குயின் பி. அப்போ அதான் லீட் பண்ணி இது எல்லோரும் லீட் பண்ணி கொண்டு போகிறது. அப்போ ராயல் ஜெல்லி கொடுக்குறதுனால ஒரு ஒர்க்கர் பி வந்து எதாவது மாறுது, குயின் பியாக மாறுது, ஃபெர்டிலிட்டியாக மாறுது. ஃபெர்டைல்னா ரெடி, ஃபெர்டைல் மீன்ஸ் வாட்டு, ரெடி டு ப்ரொடியூஸ் எ யங் ஒன். அப்போ நல்ல வளமான தன்மையாக இருக்குது, அதனால எந்த ஃபால்ட் இல்லாத அந்த பீஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து என்னது, இதோட கேரக்டர்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மேலு இந்த ஃபீமேலும் சேர்ந்து தான் ஃபீமேல் ஹனிபீஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அங்கே 32 இருக்குது. அதுக்கப்புறம் எதாவது மாறிடுச்சு, டூ என்ன மாதிரி டிப்ளாய்டாக இருக்குது, இங்கே டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒர்க்கர் பீஸ் வந்து இன்ஃபெர்டிலாக இருக்குது. இப்போ மேல் பார்த்துக்குங்க, ஹேப்ளாய்டாக தான் இருக்குது, ஃபீமேலும் டிப்ளாய்டாக இருக்குது, இதுதான் நேச்சர்ஸ். இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள், இன்னொரு எக் இருக்கா, இந்த எக்கு வந்து இந்த ஃபீமேல் மேலோட ஜாயிண்ட் ஆகலை, இந்த எக்கு மட்டும் என்ன பண்ண போதுங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த எக்கு ஸ்பெர்ம் சேர்ந்து ஃபீமேலை ஃபார்ம் பண்ணிடுச்சுங்க, இந்த எக் என்ன பண்ணுங்கிறத சொல்ல போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் ஹேப்ளாண்டிக் சைக்கிள். டிப்ளாய்டு ஃபீமேல், இப்போ இங்கே மியாசிஸ் நடந்து, இங்கிட்டு என்ன நடக்குது, ஃபெர்டிலைசேஷன் நடந்து, குயின் பீ ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒர்க்கர் பீ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சு இதில் பார்க்கணும். இப்போ இன்னொரு எக் இருக்குன்னு சொல்லலாம், அந்த எக்கில் என்ன நடக்குது பாருங்கள், அந்த எக் என்ன, வித்தவுட் மேல் ப்ரொடியூஸ் மேல், வித்தவுட்டு மேல், மேல் இல்லாமல் இது வந்து அப்படி எக்கு தான் இருக்குது, எக்கு ஸ்பெர்ம் இல்லாமல் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ப்ரொடியூஸ் மேல் இஸ் நோன் அஸ் ஏ ட்ரோன்ஸ், ட்ரோன்ஸ்னால் ஆண் தேனிகள். அப்போ ஆண் தேனிகள் உருவாகுது. ஓகேங்களா, ஸோ அது என்னது, அப்போ டிப்ளாய்டாக இல்லை, அப்போ எதாவது இருக்குது, என்ன என் மட்டும்தான் இருக்குது, என் டு என், அப்போ என்னது, ஹேப்ளாய்டு அண்டு ஹேப்ளாய்டு. அப்போ மேல் பார்த்தினோஜெனிசிஸ் இங்கே என்ன நடக்குது, இப்போ மேல் மட்டும் உருவாகுது, அதாவது ட்ரோன்ஸுங்கிறான் அந்த ப்ராசஸ் சொல்லுவாங்க, பார்த்தினோஜெனிசிஸ் பார்த்தினோஜெனிசிஸ்னா ஒன்றும் இல்லை, பார்த்தினோகார்பின் பிளான்ஸில் ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, அந்த ஆண்ட்ரோஷியம்ஸ் எல்லாமே ஸ்டேமன்ஸ் எல்லாமே அந்த ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ் த
யங் ஒன் த டிஸ் கால்ட் ப்ரொடியூஸ் அ ஃப்ரூட் இந்த பிளான்ஸ். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே என்ன ஆகுதுன்னா மேல் இல்லாமலேயே ஒரு யங் ஒன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது என்ன சொல்கிறாங்க பார்த்தனோ ஜென்சிஸ்ங்கிறாங்க. அப்போ இது வந்து ஹேப்ளாண்டிக்ஸ் ஹேப்ளோ கண்டிஷனில் இருக்குது, இது வந்து டிப்ளோ கண்டிஷன்ஸில் இருக்குது. அப்போ ஹேப்ளோ டிப்ளோடிக் சைக்கிள்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இந்த ஹனி பீஸ். இது வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கு, நல்லா நோட் பண்ணிக்கோ. பார்த்தனோ ஜென்சிஸ்ல என்னென்ன ஒரு கொஸ்டின் கேட்கலாம் டேரக்டாக கூட. இந்த இதுதான் கான்செப்ட் பாருங்க ஹனி பீஸ், ஹனி பீஸில் எப்படி ஹேப்ளோ டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.